Hi, this is Akshay of 8th GSLV2. She is a gift to those around her. Smart, adorable, and a lovable girl. She has many extraordinary talents. She possesses different interests and creative pursuits in life. She is trustworthy, respectful, responsible, caring, and a very kind-hearted to everyone. Loves her parents the most. She is multi-talented girl and always welcomes any challenges with a smile. விருட்சம் தொலைக்காட்சியின் அபிமான நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறி இன்றைய காலை சுவடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஆச்சயா 8ஆம் வகுப்பு GSLV 2ஆம் பிரிவு விருட்சம் பன்னாட்டு பப்ளிக் பள்ளி. காலத்தின் அருமையை உணர்த்தும் வகையில் வரலாற்றில் சாதனையாளர்களாக தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்தவர்களை பற்றியும் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம். வாருங்கள். 1897 ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கினேட்டோஸ்கோப் என்ற முதலாவது திரைப்படம் காட்டும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றார். இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளி விளக்கு, ஒளி வரைவி, திரைப்பட கருவி உள்ளிட்ட பல கருவிகளை உருவாக்கினார். பெரிய குழுப்பணி ஆகிய கோட்பாடுகளை பயன்படுத்திய முதல் கண்டுபிடிப்பாளர்களும் ஒருவர். இன்றைய தினத்தில் தோன்றிய முக்கிய சாதனையாளர்களை இப்பொழுது பார்க்கலாம். 1569 ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர், 1870 ஆண்டு மரியா மாண்டிசோரி இத்தாலிய கல்வியாளர் மருத்துவர், இத்தாலியை சேர்ந்த கல்வியாளர் மனோ தத்துவ மருத்துவர், இத்தாலியில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண். இவர் சிறு குழந்தைகளை பயிற்றுவிக்க ஒரு புதிய முறையை உருவாக்கி ஜனவரி 6, 1907 ரோம் நகரில் தனது பள்ளியில் அறிமுகப்படுத்தினார். மேலும் இது போன்று வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றியும் அதை சாதித்தவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியின் காலச்சுவடுகள் நிகழ்ச்சியுடன். நன்றி, வணக்கம்.